ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக தான் இருக்கும். இது வந்து இதோட ஒரு ரொட்டியோடு வச்சு சாப்பிட்டு நல்ல காம்பினேஷன். இன்றைக்கி நான் வந்து ஒரு செட்டு ஈரல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கறியோட ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். ஒரு கப் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே பட்டை ஏலக்காய் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். அதை நல்லா பொரிஞ்ச பிறகு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அரை கிலோ வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த நல்ல ஒரு பிங்க் கலரில் வதந்த பிறகு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் மிளகாய் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலையும் போட்டு கொஞ்சம் அந்த சுருள்கிற வரைக்கும் வதக்கிடலாம். அப்போ தான் நல்லா ஒரு வேகும், நல்ல ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ இதை வெந்து நல்லா ஒரு சுருங்கிருச்சு. 300 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கிருச்சு. அதுவே தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் போட்டு 4-5 விசில் விட்டுடலாம். இப்போ ஏர் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு கிரேவி கண்டென்ட்டில் வந்திருக்கு. நாங்கள் இது வந்து ரொட்டியோடு வச்சு சாப்பிட்றதுனால இந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். இது ஒரு வந்து அந்த ரொட்டியோட நல்ல காம்பினேஷன். இந்த அந்த ரொட்டியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ரெசிபி, எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி. இது வீக்லி 1 ஸ்பூன் இது எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.